ஸ்டார்ட் பண்ணுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. முடிங்க, சீக்கிரம் முடிங்க, ட்ரை பண்ணுங்க. ஆரம்பிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த பிரபுக்கு மாதாஜிக்கு மிக்க நன்றி. வகுப்பு வைஷ்ணவர்களுக்கும் ஆன்லைன் வைஷ்ணவர்களுக்கும் மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. மமயாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதனக மனசஸ்தாந்திரியாணி பிரகிருதி ஸ்தாரி கர்ஷித. புருஷோத்தம யோகம். இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் எனது நித்தியமான அம்சங்களாவர். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட ஆறு புலங்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். ஜீவாத்மாக்கள் அனைவரும் ஹரே கிருஷ்ணா. ஜீவாத்மாக்கள் வந்து அனைவரும் பரமபுருஷ பகவான் நித்தியமான அம்சம் அம்சமாக இருக்கின்ற நம்ம எல்லாருமே ஜீவாத்மாவின் பரமபுருஷ நித்தியமான அம்சமாக இருக்கிற நம்ம வந்து முக்தி முக்தி பெற்ற நிலையில் நித்தியமான அம்சம் சனாதன என்று சொல்லப்பட்ட தெளிவாக சொல்லப்படுகின்றது. பகவான் தன்னுடைய விஸ்வரூபத்தில் விரிவுபடுத்தி தோற்றம் அளிக்கிறார். நமக்கு முதல் நிலை தத்துவம் வந்து விஷ்ணு தத்துவம் என்றும் இரண்டாவது நிலை தத்துவம் வந்து ஜீவதத்துவம் என்று சொல்லப்படுகின்றது. வேறு விதமாக சொன்னால் தத்துவத்தில் சுய அம்சங்கள் என்று சுய அம்சமாக இருக்கின்றது, பின் அம்சங்கள் என்று கூறப்படுகின்றது. பகவான் வந்து ராமர் நரசிம்மர் விஷ்ணு என்று பல சுயரூபத்தில் நமக்கு தோற்றமளிச்சு நமக்கு கண்ணுக்கு தோன்றுகின்றனர். ஜீவாத்மாவில் எனப்படும் பின்ன விரிவுகள் வந்து அவருடைய நித்தியமான தொண்டர்கள். ஜீவாத்மா தங்களுக்கு தனித்தனியாக ஒரு குணங்கள் சுதந்திரமாக உள்ளது. தனிப்பட்ட ஆத்மாவுக்கு தனக்கென்று தனித்தன்மை கொஞ்சம் கொஞ்சம் சுதந்திரம் நமக்கு கொடுத்துருக்காரு பகவான். வந்து நம்ம வந்து அதை கரெக்டாக தவறாக பயன்படுத்துவதால் நம்ம வந்து இந்த பௌதத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதாவது வந்து கோபம். ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம். கோபம், குரோகம், துரோகம் இதுலேருந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். சரியாக சுதந்திரத்தை பயன்படுத்த தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். முக்தி நிலையில் இருக்கிற போது இரண்டு நிலைகள் அவர் பரமபுருஷ தன்மை நித்தியமானவர் முக்தி பெற்ற ஜடவாழ்வில் விடுபட்டு இறைவனுடைய கட்டுண்ட வாழ்வில் அவன் ஜட இயற்கையின் குணங்களில் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு பகவானுடைய திவ்ய தொண்டை மறக்கின்றான். அதன் விளைவாக ஜட உலகில் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் என்று சொல்லப்படுது. இந்த உலகில் இருக்கும் எல்லாம் ஜீவராசிகள் வந்து பிரம்மன், சிவன், விஷ்ணு எல்லாருமே நம்ம வந்து பகவானுடைய அம்சங்கள். இருந்தால் கூட நம்ம வந்து அனைவரும் ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்ம ரொம்ப கடினமாக ஒத்தி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். பிணைக்கப்பட்ட ஆங்காரத்தினால் பந்தப்பட்ட அவனே பிணைக்கப்பட்டுள்ளனர். நம்முடைய மனது வந்து நம்ம வந்து மன சத்துவ குணத்தில் இருக்கும்போது நம்ம வந்து நன்றாக இருக்கிறோம். ரஜோகுணத்தில் இருக்கும்போது மிகவும் நம்ம தொல்லை நம்ம ரொம்ப கஷ்டப்படுகின்றோம். மனம் வந்து தமோ குணத்தில் இருக்கும்போது நம்ம ரொம்ப கீழ்நிலையில் போகின்றோம். ஜடவுடல் உடவத்தில் வந்து நம்ம வந்து கட்டுண்ட ஆத்மா முக்தி வரும்போது அவன் ஜட அழிவுற்று ஆன்மீக உடலுக்கு நம்ம தனியாக நம்ம வந்துடுறோம். அதாவது வந்து உயிர் வாயில் வந்து நல்லபடியாக பக்தி பண்ணால் பக்தர்கிட்ட போகிற குணங்கள் சரியில்லாட்டி நம்ம வந்து ரொம்ப கீழ்த்தரமாக இந்த உலகத்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுகின்றோம். மனைவாம்சம் வந்து நம்ம அனைவருமே வந்து பரமபுருஷ அம்சங்கள். எல்லாருமே பக்தர், எல்லா பக்தரும் நம்ம வந்து ஒன்றே. முக்கியமான பரமபுருஷன் அம்சங்கள் வந்து தடப்பொருள் பகுதியை இரண்டாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது போல ஆத்மாவை ஆத்மா வந்து ஜீவாத்மா வந்து வெட்ட முடியாதவன், கரைக்க முடியாதவன், எழுக்கவே உழப்பவே முடியாதவன், அவன் முக்கியமானவன் என்று இரண்டாவது அத்தியாயத்தில் பண்ணுவான் ரொம்ப முக்கியமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை போல ஆத்மா வந்து என்னைக்குமே அழிவில்லாதது. நம்ம வந்து உடல்ல வந்து பகவானுடைய ஒரு நுண்ணிய பகுதி, நம்ம வந்து நுண்ணிய பகுதியில் பந்தப்பட்டு நம்ம முக்தி வரும்போது நம்ம வந்து ஆன்மீக உலகத்தை நம்ம ஆன்மீக கிரகத்தில் நமது சுய ஆன்மீக உடலை மீண்டும் நம்ம போய் பரமபுருஷ பகவானிடம் நம்ம உறவு வைக்கிறோம். இது வந்து நம்ம வந்து இதை எப்படி சொல்றது அப்படின்னா, இது என்ன சொல்றாங்க, நம்ம வந்து தங்கத்தின் அம்சம் வந்து தங்கம் இருப்பதை போல நம்ம வந்து என்னைக்கும் பகவானுடைய நுண்ணிய அம்சங்களே என்று சொல்லப்படுது இந்த ஸ்லோகத்துல. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆ, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட, முக்தி முக்தின்னு சொன்னீங்களா, அந்த முக்தி நான் என்ன சொல்லுங்க?
முக்தி வந்து நம்ம எந்த அளவுக்கு பக்தி பண்றோமோ, பக்தி பண்ணா முக்தி வரும். அதுல முக்தினா என்ன? அதை என்ன, என்ன ரெண்டு கால் இருக்குமா? என்ன முக்தினா என்ன? முக்தி வந்து அது எந்த அளவுக்கு நம்ம பக்தி பண்ணப்பனா நமக்கு வந்து பகவானுடைய பக்தி நமக்கு கிடைக்கும். அதான் அது கரெக்ட். புரியுது, நீங்க சொல்றது புரியுது. இப்ப தேவர்கள்லாம் எப்படி இருக்காங்க? தேவலோகத்துல இருக்காங்க, அழகா இருக்காங்க, அது மாதிரி தெரியுது இல்லையா? நமக்கு ஒரு சிம்டம் இருக்கணும்ல. அந்த மாதிரி முக்தினா என்ன சிம்டம்? முக்தினா என்ன ஆக்சுவலா? முக்தி வந்து பகவானுடைய அம்சம், பகவானுடைய அம்சம். நம்ம ஆல்ரெடி பகவான் அம்சம் தான் எல்லாருமே, கரெக்டா? இருக்கும் பகவான் ஜட உலகத்துல எல்லாத்தையும் விட்டுடுவாங்க. போனவங்க யாரும் திரும்பி இந்த ஜட உலகத்துக்கு வர மாட்டாங்க. அதுதான் உண்மையான முக்தி. மோக்ஷ. ஓகே, தேங்க் யூ மாதாஜி. இப்ப என்னன்னா முக்தி மோக்ஷம் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, சோ பகவான் லோகத்துக்கு போனா முக்தி கிடைக்கிறது, மோக்ஷம் கிடைக்கிறது. அப்படின்னா இங்க இருந்தே முக்தி அடைகிறாங்க இல்லையா? அவங்களும் முக்தி அடைஞ்சவங்க தான். இங்கேயே அப்ப முக்தி அடைகிறாங்க என்ன அர்த்தம்னா, அவங்களும் ஜீவா மாதாஜி இந்திராணி மாதாஜி சொன்ன மாதிரி எல்லாருமே நம்ம கிருஷ்ணனுடைய பார்ட்ஸ் அண்ட் பார்சல் தான். ஆனா இங்கேயே என்ன பண்ணிட்டு நம்ம வந்து பகவானுடைய பார்ட் அண்ட் பார்சல் உணர்ந்துட்டோம். அதான் முக்தி. முக்தி எய்தினார்னு சொல்றாங்கல்ல, சும்மா இந்த உபாசத்தை போட்டோம், அது கிடையாது. முக்தினா என்ன? நம்ம இந்த உலகத்துல வாழும் போதே, இந்த உடல் இருக்கும் போதே என்ன உணர்ந்துட்டோம், என்ன உணர்ந்துட்டோம், நான் இந்த உடல் இல்லை, என்னை உடல் சார்ந்தவங்களாம் என்னுடைய உறவினர்கள் இல்லை, நான் பகவானுடைய அம்சம், எல்லாத பகவானுடைய அம்சம்னு உணர்ந்துட்டோம் இல்லையா? அதுதான் முக்தி. புரியுதா? முக்தினா புரிஞ்சது இல்லையா? அவங்களாலதான் இந்த பந்தத்தில் வெளியே வர முடியும். முக்தி அடைஞ்சினான்னு அதான் அர்த்தம். பௌதிக பந்தத்தில் வெளியே வர முடியாது இல்லையா? நம்ம சொல்லிக்கலாம், அதெல்லாம் முடிஞ்சுட்டேன் பிரபு, நான் விருந்தாவன் போயிட்டேன் பிரபு. என்ன பண்ணிப்பா, விருந்தாவன் போகும்போது சொத்தெல்லாம் பையன் பொண்ணு மேலே ஏறிட்டு எனக்கு மாசம் மாசம் 2000 ரூபா அனுப்புவது, அதுக்கு ரொம்ப அனுப்பாத. சொத்தெல்லாம் நீ வச்சுக்கோ, நான் உள்ள சரணடைஞ்சிட்டு வந்துட்டேன் கிருஷ்ணா. இது வந்து லிபரேஷன் கிடையாது, முக்தி கிடையாது. முக்தினா இங்க இருக்கும்போது என்ன பண்ணிடுறது, என்ன உணர்றது, நான் பகவானுடைய சேவைங்கிறத உணர்ந்துடுறது, தெரிஞ்சுக்கிறது இல்லை. தெரிஞ்சுக்கிறதா எல்லாருக்கும் தெரியுது. மாதாஜி சொன்னாங்க எல்லாருமே வியாரால் பாட் அண்ட் பர்சலா கிருஷ்ணா, அது பகவத்கீதை படிச்சவங்க நமக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு இல்லையா? உணர்றது, உணர்றது வேற, தெரிஞ்சுக்கிறது வேற. உணர்ந்துட்டாங்க என்ன பண்ண மாட்டாங்க, திருப்பி தவறு பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த பெயிண்ட் வீடு வந்து நம்ம வீடு வெக்கேட் பண்றோம், வீட்டை வித்துட்டோம்னா இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருப்போமா? உட்காந்து நம்ம உணர்ந்துட்டோம் இப்ப இது நம்ம வீடு இல்லைன்னு. உணர்ல என்ன பண்ணுவோம், நம்ம இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருப்போம். அதே மாதிரி தான் நம்ம இந்த உடல் அப்படிங்கிறத நம்ம உணரல இன்னும். அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம உடலுக்காக தான் வேலை பண்ணிட்டு இருக்கோம். என் பேரன், என் பேத்தி எல்லாம் அதெல்லாம் நம்ம நமக்கு எல்லாம் வேலை பண்றோம். ஏன்னா நம்ம இன்னும் உணரல, முக்தி ஆகல. உணர்ந்தாச்சுன்னா வி வில் நெவர் ஒரி. ஐயோ என் பையன் என்ன ஆறுது, என் பொண்ணு என்ன ஆறுது, இந்த மாதிரி நமக்கு ஒரி இருக்காது. ஆசை கிருஷ்ணா அம்சம், அவங்கள அம்சம். அந்த மாதிரி கிருஷ்ணரை ஒரு கிணத்துல ஒருத்த விழுந்துட்டானா, தபால் நோட்டை விழுறான் கிணத்துக்குள்ள காப்பாத்துறது. ஒருத்தர் விழுந்துட்டான், விழுந்தோ என்ன பண்ணுறான், காப்பாத்துறது விழுதான். விழுந்து என்ன பண்ணுறான், அவனுடைய சட்டைய தூக்கிட்டு மேலே வரும். இஸ் இன்டெலிஜென்ட் பர்சன். அவனால தூக்கிட்டு வந்தா என்ன தூக்கிட்டு வந்திருக்கான், சட்டையை தூக்கிட்டு வந்திருக்கான். அவன் சட்டையை தூக்கிட்டு வந்து டெசில் தூக்கிட்டு வரான். இஸ் இன்டெலிஜென்ட் பர்சன். நோ, இந்த மாதிரி தான் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், அவர் கஷ்டமாக என்ன பண்ணுறோம், அவர் உடலுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அவரை ஆன்மீக தளத்தில் உயர்த்ததுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஏன் ஹெல்ப் பண்ணல? ஏன்னா நம்மளே பார்ட் அண்ட் பார்சல் உணரல. ஹெல்ப்னால என்ன நினச்சிக்கிறோம், அவருக்கு உடல் ரீதியாக ஹெல்ப் பண்ணுறது தான் ஹெல்ப்னு நினச்சிட்டு இருக்கோம். அவருக்கு 4 வேளை சாப்பாடு போடுறது, 3 வேளை சாப்பாடு போடுறது, அவருக்கு துணி இருக்கான்னு பார்க்கறது, இந்த மாதிரி இருப்ப இடம் இருக்கா, இந்த மாதிரி பண்ணுறதா தான் நம்ம யோசிக்கிறது தவிர, அவர் ஆன்மீகத்தில் எப்படி முன்னேற்ற முடியும் அப்படி யோசிக்கவே இல்லை. ஏன் யோசி அது ஒரு ஹெல்ப்பாகவே நமக்கு தோணலை? ஏன்னா நம்மளே பார்ட் அண்ட் பார்சல் உணரல. அப்புறம் எப்படி நமக்கு அது ஹெல்ப்னு தோணும்? புரியுதா? சட்டையை தூக்கணும் கணக்கு தான்.
will go out to the devil and take the shirt of the person. See, I will save him. In the mind is saving him. Bahamathala Sula. When you have to help a person, you have to help that person with respect to spiritual. ஆன்மீகமா அவருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணதான் உண்மையிலேயே ஹெல்ப். புரியுதா அவங்களுக்கு? அவருடைய தளத்தை கொஞ்சம் ஆன்மீகத்தை உலர்த்து உயர்த்தினீங்கன்னா நீ ஹெல்ப் பண்ணிட்டீங்க. பிகாஸ் தட் இஸ் பர்மனன்ட். ஓகே, அதுதான் முக்தி. புரியுதா மாதாஜி? இந்திராணி மாதாஜி உங்களுக்கு புரிஞ்சுச்சா முக்தினா என்னன்னு? நல்லா நல்லா பண்ணீங்க மாதாஜி, எல்லாம் நல்லா பண்ணீங்க. அந்த முக்தியை மட்டும் தான் கேள்வி கேட்டேன். தேங்க்யூ மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. இப்ப அடுத்தது யாருன்னு பார்க்கலாம். இப்ப அடுத்தது